திமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான கோசிமணி உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 87. உடல்நலம் பாதிப்பு காரணமாக கும்பகோணம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கோசிமணி நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேக்கிரிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக தமது அரசியல் பயணத்தை தொடங்கிய கோசிமணி 1962 ஆறுதுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1968 மற்றும் 1972 ஆகிய ஆண்டுகளில் சட்ட மேலவை உறுப்பினராகவும் 4 முறை கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். மேலும் வேளாண்மைத்துறை அமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் கூட்டுறவு அமைச்சராகவும் கோசிமணி உயர் பதவியிலும் வகித்துள்ளார். நாகை மாவட்டம் மேக்கிரிமங்கலத்தில் இன்று மாலை அவரது இறுதி ஊர்வலம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சின்ன கலைஞர் என திமுகவினரால் அன்போடு அழைக்கப்பட்டிருந்த கோசிமணியின் மரணமடைந்த செய்தி பரவியதும் திமுக கட்சியினர் உட்பட ஏராளமானோர் ஆறுதலில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர்.